ஓ இது வந்து என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு முக்கியமான சொல்லுங்கள். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பாங்க, ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 18 நாளில் முடிப்பார். ஸோ இப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ மற்றும் பியோட வேலை கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலையை கேட்குறாங்க, ஒன் டே ஒர்க்கு. அப்போ ஒன் டே ஒர்க் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் டே ஒர்க்னா கீழே அவங்க எத்தனை நாளில் முடித்தாங்க, 6 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ 6 மேலே ஒன் டே ஒர்க்கு, இதுதான் ஒன் டே ஒர்க்கு. அடுத்தது ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்துருந்தாருன்னா எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏவோட ஒன் டே ஒர்க்கு பார்க்கணும். ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/18, அதே மாதிரி தான் 1/18. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பியோட ஒன் டே ஒர்க்லேருந்து ஏவோட ஒன் டே ஒர்க்கை கழிச்சிட்டோம் அப்படின்னா பியோட ஒர்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி இதிலிருந்து எதை கழிக்கிறோம் அப்படின்னா ஏவோட வேலையை கழிக்கிறோம். ஸோ அப்போ 1/6 - 1/18. இப்போது கீழே ரெண்டுக்கும் எல்சியம் எடுக்கிறோம். எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 18 தான் வரும். எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா 18, எல்சியம் எடுக்க உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 6 18 எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா 18. ஸோ இப்போ எல்சியம் 18 எடுத்துட்டீங்க, அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல 18 வரணும் அப்படின்னா மேலே எதால பெருக்குன்னா 18 வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 - 3 - 18, அப்போ 3, ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 18 தான் இருக்குது. ஸோ இப்போ 1, இப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/18. இப்போது இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம், 1 - 2 - 9 - 2 - 18. ஸோ இப்போ அடிச்சிங்க அப்படின்னா 1/9. இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பியோட ஒன் டே ஒர்க்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தலைகீழாக எழுதணும். அப்போது 9 days அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் சம்மர். இப்போது இது பார்த்தது ஒரு எப்படி ஒரு ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத. இப்போ இன்னும் இதை எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஏ மற்றும் பியோட ஒர்க்கு எத்தனை நாளில் முடித்தாங்க அப்படின்னா 6 நாளில் முடித்தாங்க. ஏ மட்டும் அந்த வேலை எத்தனை நாளில் முடித்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 நாளில் முடித்தார். ஒன்றுமே இல்லை ஃபார்முலா, AB/A-B, அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண வேண்டாம், இப்படிலாம் இருந்தால் ஏபி அதெல்லாம் கன்சிடரெலாம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ரெண்டே பிரிக்கிறீங்க, 18 - 6. கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதோட அதை கழிச்சிருங்க. அப்போ 18 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது, இதோட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கழிச்சிடலாம். கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, 18 - 6 - 18 - 6 - என்னது, 18 - 6 போக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12. இப்போ டேரெக்டாக இதை நம்ம பெருக்காம தான் அடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா 1 - 6 - 2 - 6 - 12. கீழே அப்படியே அடிச்சிடலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்னா 1 - 2 - 9 - 2 - 18, அவ்வளோதான் ஆன்சர். 9 days. அப்போ பியோட பி எத்தனை நாளில் அந்த வேலையை பார்த்துருப்பாரு அப்படின்னா 9 days பார்த்துருப்பாரு, அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாட்டி கிடச்சிது உங்களுக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா 1/9 கிடச்சிருக்கும். அதை நீங்கள் என்னவா மாற்றிருப்பீங்க, டேஸில் மாற்றிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி டேரெக்டாக எடுத்து ஆன்சர் போடணும், இதை மட்டும் குழப்பிக்கூடாது. 1/9 வருது, இதில் 9 வருது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பாமல் பார்த்துக்கோங்க.